நிலவரம் வழங்குவோர் அருண் ஐஸ்கிரீம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்ட இளையான்குடியில் 7 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 5 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் பெலந்துறையில் 4 சென்டிமீட்டரும், தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் குட்டி தீர்க்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் சாலைகள் 6 போர் காட்சியளிப்பதால் போக்குவரத்து முழுவதும் முடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து தற்போது மழை குறைந்துள்ளது. ஆனால் இப்போது குஜராத், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. ராஜஸ்தானில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தலைநகர் ஜெய்ப்பூரில் மழை வெள்ளம் போல தேங்கி 6 போல் காட்சியளிப்பதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. சாலைகளில் உள்ள நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 18ஆம் தேதியே கல்லூரிகள் அனைத்தும் திறக்கப்பட்ட நிலையில் சிபிஎஸ்இ மாணவர்கள் கல்லூரிகளில் சேருவதற்கு வசதியாக 5 நாட்களுக்கு அவகாசம் நீட்டிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருந்தார். அதன்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 27ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக 190 நாடுகளிலிருந்து 2000 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் சென்னை வரவுள்ளனர். அவர்களுக்கு சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு பகுதிகளில் 37 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் பீச் ரெசார்ட்டுகளில் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான பாதுகாப்பு பணியில் ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை 100 ஆய்வாளர்கள், 380 உதவி ஆய்வாளர்கள், 3520 காவலர்கள் என மொத்தம் 4000 போலீசார் ஈடுபட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.